நம்ம பார்க்க போகிறது நம்முடைய டாடா கன்சல்டன்சி. இந்தியாவில் நமக்கு இந்த கொரோனா டைமில் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எப்படி லாகின் பண்ணுறது இந்த வெப்சைட்டின் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. நமக்கு இதுக்கு பிசி கூட தேவையில்லை. கீழே இருக்கிற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மொபைல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் தான் போய் இதை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் நார்மலாக மொபைல் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகாது. ரிஜிஸ்டர் ஒன்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஐடி பிபிஎஸ். ஐடி உங்களுக்கு தெரியும், ஜாவா, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ், நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பிபிஎஸ். பிபிஎஸ்ன்றது வந்து ஜென்ரலாக நமக்கு இங்கிலீஷ் கிராமர் ப்ளஸ் இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், நாம் இந்த பிபிஎஸ் அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்டோருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா டைமில் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேலரி மினிமம் ஒரு 40-50 வரைக்கும் நாம் எர்ன் பண்ணலாம் வீட்டிலிருந்தே. இப்போது ஐடின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் முதல்ல ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நேமில் இங்கே டைட்டில்ன்ற இருக்கு பாருங்கள். இங்கே வந்து மிஸ்டரா மிஸ்டரா டாக்டரான்னு ஃபில் பண்ணிங்க, மிஸ்டரா மிஸ்ஸான்னு. அடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர். இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம், கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லாகின் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒரு ஐடி மாதிரி கொடுப்பாங்க, லாகின் ஐடி, அது வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவங்க எல்லோருக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கியிருக்காங்க. 18+ அபோவ் இருக்கிறவங்களுக்கு பேச்சுலரில் மாஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ ஆல் கிராஜுவேட்ஸுக்கும் இவங்க ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கோர்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் இயர் ஆஃப் பாஸ், உங்களுடைய இயர் ஆஃப் பாஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கணும். அது வந்து நியூமெரிக் ப்ளஸ் சிம்பிள்ஸ் ப்ளஸ் கேப்ஸ் ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் ஆல் பேப்பர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன் லிங்க்கு நெக்ஸ்ட்டு ப்ரொசீடிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சிவி, ஃபோட்டோஸ் ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்றது மெயில் ஐடி டீட்டெயிலாக தெளிவாக அவங்க கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும், என்னென்ன சைஸில் உங்களுக்கு ஃபோட்டோஸு சிவிஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு. இப்போ அடுத்ததாக பிபிஎஸ்ஸை கிளிக் பண்ணலாம். பிபிஎஸ் மேலே கிளிக் பண்ணிங்களா, சேம் இப்போ ஐடியில் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்களோ சேம் அதே அப்ளிகேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸா டாக்டரா சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், லைட்டாக அதிகப்படியான சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? சேம் மேசிட்டிஸ் இதுலேயும் அதே போல் தான் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் இப்போது. ஓகே, நான் ஃபில் பண்ணிட்டே வரேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எண்டில் வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு சொல்லியிருப்பேன், அடுத்தது எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான மெயில் வரும் அந்த மெயில் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகணும் போகலாம். நிறைய பேர் அட் அ டைமாக லாகின் பண்ணும்பொழுது இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு அதிலே காட்டிடும். அதாவது நிறைய பேர் லாகின் பண்ணிட்டுருக்காங்க கரண்ட்லி, ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அதர்வைஸ் இன்னொரு முறை என்ன வரும்னா சர்வர் பிஸியாக இருந்து சர்வர் டைம் ஆகட்டும்னு உங்களுக்கு நிறைய முறை இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் என்னுடைய ஹிஸ்டரியில் நான் ஒரு முறை அப்படி தான் எனக்கு வந்தது. இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு முறையும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு அப்ளிகேஷன், எரர் மெசேஜ் காட்டும். நாம் என்ன நினைப்போம், அவ்வளோதான், அதாவது போஸ்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓப்பனிங் இல்லை, ஜாப்ஸ் எதுவும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி விடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த லிங்கை வந்து நான் திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இந்த லிங்கை வந்து என்ன பண்ணணும்னா எடிட் பண்ணணும். எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல அதில், அந்த எடிட் ஆப்ஷன் போயிடுங்க. போயிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது நீங்கள் அதாவது அந்த டாட் காமுக்கு பிஃபோராக ஆஃப்டர் நிறைய இருக்குது பாருங்கள், அந்த எரர் அந்த மாதிரியெல்லாம். இப்போ இன்னொரு முறை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லைவாக. இங்கே பாருங்கள் எரர் டவுன்லோட்னு இருக்குங்களா, அந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த எரர் டவுன்லோட் ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் கொடுங்க கரெக்டாக. ப்ளஸ் டெஸ்க்டாப் மோடில் கொடுங்க. மொபைல் மோடில் கொடுத்தா உங்களுக்கு லாகின் ஆகாது, ஓப்பன் ஆகாது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மே ஆக்சுவலாக. ஓகேங்களா, நீங்கள் கொடுத்துனீங்கன்னா உங்களுக்கு 100% இது ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நான் அது வந்து லாகின் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே லாகின் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் சைடில், ரைட் சைடில். நம்முடைய ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி ப்ளஸ் நம்முடைய பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணோம்னா அது அப்ளிகேஷன் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய அடுத்த ப்ராசஸ், உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அது அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறைய ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அதில் 4 ஸ்டெப்பு போகும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஃபார்ம் ஃபில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனில் 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பொறுமையாக கிளியராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு வந்து மெயிலை பார்க்கலாம். டிசிஎஸில் நம்ம லாகின் பண்ணோன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு மெயில் கிடைக்கும். இந்த மெயிலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட சிவி ஃபோட்டோஸில் என்ன சைஸில் இருக்கும், அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.